ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இட்லி சப்பாத்தி பரோட்டாக்கெலாம் சூப்பரான ஒரு ஒயிட் குருமா எப்படி இப்படிலாம் பார்க்கலாம் ஒரு குக்கர் வச்சுக்கலாங்க என்ன சேர்த்துக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டுக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கலாம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க போட்டுவிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிக்கலாம் கல் மாற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் அதையும் போட்டுவிட்டு நல்லா வதக்கிக்கலாம் அளவா ரெண்டே ரெண்டு தக்காளி மட்டும் போட்டுக்கலாங்க ஏன்னா தக்காளி நிறைய போட்டோம்னா இது வந்து ஒயிட் கலராக இருக்காது அதனால தக்காளி ரெண்டு மட்டும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் போட்டுக்கலாம் கேரட்டு பீன்ஸு புஷ்பீன்ஸு எல்லாமே போட்டுக்கலாங்க அதுக்கப்புறம் ஒரு ஜார்ல ஜாரில் மூடி தேங்காய் ரெண்டு ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் பதினஞ்சு முந்திரி பருப்பு ஒரு டீஸ்பூன் கசகசா போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம எடுத்து குக்கரில் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிக்கலாம் நல்லா டைலூட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் மல்லி அலைகளும் புதினா அலைகளும் கொஞ்சமா போட்டுக்கலாம் அரை எலுமிச்சி பழம் ஃபைனலா ஊற்றிக்கலாங்க ஏன்னா தக்காளி நம்ம ரெண்டு தான் போட்டுருக்கோம் அதனால புளிப்பு சுவைக்காக அரை எலுமிச்சி மழை ஊத்திக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கலக்கி விட்டுட்டு கடைசியில் அரை டம்ளர் பால் ஊற்றி நல்லா குக்கரை க்ளோஸ் பண்ணி ரெண்டு விசில் எடுத்திங்கன்னா சூப்பரான ஒயிட் குருமா ரெடி ஆயிரும் சப்பாத்தி பரோட்டாக்கெலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் குழந்தைகளுக்கும் செஞ்சு கொடுத்து செஞ்சு கொடுங்க வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்